வணக்கம், அபிஸ் ஹெல்தி கிச்சன். நம்ம சேனல் நீங்கள் முத முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா ஹெல்த்தியான ரெசிபிஸ்க்குமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு ஈரல் வறுவல் தான் பார்க்க போகிறோம். நம்ம மிளகு போட்டு ஈரல் வறுவல் செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஈரல் வறுவல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இதுக்கு எந்த மசாலா எதுவுமே நம்ம அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. சூப்பரான ஈரல் மிளகு பிரட்டல் எப்படி செய்ய தெரிஞ்சுக்கணுமா, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து நான் ஏற்கனவே கடையில் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு ஈரல் வாங்கி வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எப்படி செய்யணும் பார்க்கலாம். கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 10-15 அளவுக்கு உள்ள ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு அதை இந்த இடிக்கிற கல்லில் போட்டு இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். இடிச்சிட்டு சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா வந்து ஒரு தடவை வணக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா, ரொம்ப நேரம் வணங்கணும் அவசியம் இல்லை, லைட்டாக வணங்கினாலே போதும். அதுக்கப்புறம் இதில் வந்து மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து மிளகு வறுவல்னால நம்ம வந்து மிளகு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம கடைசியாக கொஞ்சம் சேர்ப்போம். அதனால் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு உப்பு வந்து இதுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு தடவை வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். நம்ம ஏற்கனவே ஈரலை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஈரலை சேர்த்துக்கலாம். ஈரலை சேர்த்து லைட்டாக வந்து ஒரு ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த ஈரல் வந்து கொஞ்சம் நல்லா வெந்துடும். உங்களுக்கு இந்த மசாலாஸோடு சேர்த்து நல்லா வந்து வெந்துடும். ஒரு தடவை வணக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா தெரியும், ஈரலோட கலர் வந்து நல்லா மாறிடும். நான் அதில் ஈரலும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த சவுரட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதையுமே சேர்த்துருக்கேன். நீங்கள் தனியாக கூட பண்ணலாம். இது ரெண்டுமே சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு வந்து நல்ல ரத்தம் வந்து நல்லா ஊறும். ப்ரெக்னென்ட் லேடிஸ் கூட இது வந்து செஞ்சு சாப்பிடலாம். வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டிங்கனாவே உங்களுக்கு ஹீமோக்ளோபின் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஈரலும் மசாலும் நல்லா ஒன்றா வணங்கிருச்சு. இப்போ வந்து நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு சிம்மில் வச்சுருங்க. இது நல்லா அப்படியே வந்து வெந்து உங்களுக்கு தண்ணி நல்லா சுண்டி வரும். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தண்ணி நல்லா வந்து சுண்டிடுச்சு. இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன். பெப்பர் வந்து உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நம்ம வந்து இறக்கிக்கலாம். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சுண்ட வச்சுக்கலாம். இல்லை கிரேவியாக வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. இட்லிக்கு நார்மல் ஒயிட் ரைஸில் கூட இதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம சுண்டை வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சுண்டை வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி வந்துருச்சு நமக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தூவிட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி இறக்கினோம்னா சூப்பரான ஈரல் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இது யார் வேணால் செய்யலாம். ரொம்பவே வந்து ஈஸியாக செய்யலாம். இது வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். உங்களுக்கு ஈரல் மட்டும் வாங்கி வச்சிங்கன்னா போதும், டக்குன்னு வந்து இது செஞ்சிடலாம். இதெல்லாமே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.